செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்க தொகுதிக்குட்பட்ட மகேந்திரவாடியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் கிழக்கு மாவட்ட தலைவர் ஆமா கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கே சரவணன் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் திண்ணை பிரச்சாரம், அமாவாசை பௌர்ணமி கூட்டம் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் நடத்த வேண்டும், கட்சியில் பெண்கள் உறுப்பினர்கள் அதிகமாக சேர்க்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற அனைவரும் உழைக்க வேண்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல்வராக்குவது முதன்மை லட்சியம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூப்பிட்டு ஆய்வு பண்ணணும், மாவட்ட தலைவரும் செயலாளரும் கட்டாயம் ஆய்வு பண்ணணும். அப்புறம் பிரகாஷ் எதுக்கு ஒன்றிய செயலாளர், நான் எதுக்கு மாவட்ட செயலாளர். இப்போ சிவாஜி சொல்கிறார், நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், மாவட்டலாம் ஆனால் குறை சொல்லி ஆகணும். அங்கே இருக்கிற மாநில மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் கூட அவர் மதிக்கிறதில்லை. நான் ஒன்றிய செயலாளர், அவங்க என்கிட்ட பேசுறதில்லை. இதை ஒவ்வொரு நகர ஒன்றிய பேரூராட்சிக்கு பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கோம். அந்த பொறுப்பாளர்களும் ஒன்றிய செயலாளர்கள், நகர ஒன்றிய பேரூராட்சி செயலாளர்கள் சங்கம், சங்க பொறுப்பாளர்கள் இன்னும் ஒரு 10 விழுக்காடு கூட வேலை செய்ய ஆரம்பிக்கல. இக்கூட்டத்தில் மாநில சமூக நிதி பேரவை வழக்கறிஞர் சக்கரவர்த்தி, பொருளாளர் உமா மகேஸ்வரி, மாநில இளைஞர் அணி தீன தயாளன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மணி மற்றும் ஒன்றியம், நகரம், பேரூர், ஊராட்சி, கிளைக்கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.